ஐடியஸ் தெரிந்த வார்த்தைகள் தெரியாத அர்த்தங்கள் உண்மை அறிவோமா? தமிழ் வந்து மிகவும் வந்து ஒரு இனிமையான ஒரு மொழிங்க, மூத்த மொழி, இனிமையான மொழி. ஆனால் நிறையா வார்த்தைகளை வந்து நம்ம அர்த்தம் தெரியாமலே உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் சில வார்த்தைகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மடையன், முட்டாள் அப்படின்ற வார்த்தைகளை வந்து நம்ம திட்டுவதற்கு உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு சரியான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் தேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த தேரினுடைய சக்கரத்தம், அந்த சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்தை வந்து நிறுத்துவதற்கு, முட்டு கொடுப்பதற்கு ஒரு பொருளை வைத்து இல்லை ஒரு கட்டையை வைத்து அந்த இடத்துல முட்டு கொடுப்பாங்க. அப்படி அந்த வேலையை செய்பவர்களுக்கு பேர் தான் முட்டாள். பிற்காலத்தில் நாம் வந்து அதை திட்டுவதற்கும் ஒரு அறிவு குறைவானவர்களை திட்டும் வார்த்தையாக நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். இப்போ முட்டாள் என்பது முட்டு ஆள். மடையன் என்பதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து வயல்வெளிகளுக்கு தண்ணி பாய்ச்சுவதற்கு மடையை திறந்து ஏரியிலிருந்து தண்ணீரை வயலுக்கு பாய்ச்சுவார்கள். அந்த மடையை திறக்கும் வேலையை செய்பவர்களுக்கு மடை ஆள் அப்படின்னு பேர். பிற்காலத்தில் அது மருவி மருவி மடையன் 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 என்றே ஆக்கிவிட்டது. அடுத்தது ஒரு வார்த்தை பாருங்கள், நாற்றம், நாற்றம், நாத்தம். அது வந்து பார்த்திங்கன்னா வாசனை என்ற பொருள் தான் அதற்கு. நாத்தம், நாற்றம் அதற்கு வந்து வாசனை என்ற அர்த்தமே ஒழிய துர்நாற்றம் கிடையாது. கெட்ட வாடையை நாம் துர்நாற்றம் என்று தான் சொல்லுவோம். நான் வாசனை என்பதற்கு தான் நாத்தம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும். ஆனால் அதை நம்ம தவறுதலாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் வந்து அர்த்தம் புரிந்து நாம் உபயோகப்படுத்தணும். இனிமேல் யாராவது நம்மளை முட்டாள் என்றோ மடையன் என்றோ திட்டினால் வருத்தப்படாதீங்க, அது தப்பான வார்த்தைகளே அல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து நாங்கள் நெட்டிலிருந்து கேதர் பண்ண ஒரு விஷயந்தான். இதில் யாருக்கேனும் வந்து கருத்து வேறுபாடு இதில் இருந்ததுன்னா என்னுடைய மெயில் பாக்ஸில் அனுப்புங்க. தேங்க்யூ, பை பை.